வண்டர்ஃபுல் வைத்தியலிங்கம் நிகழ்ச்சியிலே என்ற சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ள இருப்பவர் பொருத்தமான இசையை தான் கராட்டி சிங்கம் காக்கிச்சார் எங்க பலத்த கரகோஷத்துடன் அவரை வரவேற்க தயாராக வணக்கம். வணக்கம் காக்கிச்சான் அவர்களே. நீங்கள் கராட்டி சிங்கம் காக்கிச்சான் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய ஜாக்கிச்சான் மாதிரி, ஜாக்கிச்சானோ ஜக்கிச்சான் மாதிரி காக்கிச்சான். இதற்கான முக்கிய காரணம் ஏதாவது இருக்கிறதா உங்களுடைய பெயர் இப்படி காக்கிச்சான் என்று வருவதற்கு? என்னுடைய பேர் உண்மையிலேயே சண்முகம்தான். அதை சண்முகத்தை சுருக்கி சண்ணண்டு வச்சேன் நான். ஒரு இங்கிலீஷ ஒரு சைனீஸ் மொட்ல இருக்கும் அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு. இந்த காக்கி என்றது என்ன வந்தது? காக்கி மற்றது கராட்டி சிங்கம் என்று பேர் வச்சது என்னுடைய மக்கள் தான். ஓ, அப்ப உங்களுக்கு கனப்பிள்ளைகள் இருக்கு? நோ 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 நோ, பொதுமக்கள், பொதுமக்கள் பொதுமக்கள் தான் உங்களுக்கு கராட்டி சிங்கம் காக்கி என்ற அந்த பெயரை அது சானோட சேர்த்து விட்டார்கள். கராட்டி சிங்கம் காக்கி சான் என்று பொதுமக்கள் வச்சதால என்ன நாலாம் மாடியை கொண்டு போட்டாங்க. பரவாயில்ல, இப்ப நாங்கள் எல்லாம் நாலாம் மாடிக்கு போறாண்டால கஷ்டப்பட்டு ஏறி போகணும். அவங்க கொண்டு போயிருக்காங்க. நாலாம் மாடிக்கு போனால எனக்கு ஒரு நன்மை என்ன தெரியுமோ? என்ன? கனடாக்கு விரைக்க கேஸ் ஈஸியா முடிஞ்சது. கேஸ் ஈஸியா முடியறதுக்கு நாலாம் மாடி, அஞ்சாம் மாடிக்கு போனால் கேஸ் என்ன மாதிரி முடிச்சிருக்கு? இல்லாமல் போயிருக்கு. காக்கிச்சான் அவர்களே, நீங்கள் இந்த கராட்டி வகைகளை பற்றி சொல்லுங்க. இது வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறது. இது பாருங்கோ, ஜப்பான்ல ஒரு 700 கராட்டி இது இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த பிள்ளைகளுக்கு தாய்மாரிங்க, பிள்ளைகளால தொடாதீங்க, அது ஒரு கக்கா என்று சொல்றது. அதுதான் அதுவருக்கத்தக்க வாறு இருக்கும் வரையும் அடிக்கிற, அதாவது கக்கா மாதிரி இருக்கிற அளவுக்கு சாகுற அளவுக்கு வகை இருக்கு. சரி, காக்கிச்சான் அவர்களே, நீங்கள் இந்த கராட்டியை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள்? உங்களுடைய இடம், நீங்கள் எங்கே சாவை செய்தீர்கள் சொன்னார்கள். ஜாவா என்றால் சாவகம். ஓ, ஜாவா என்றது சாவகம். இது எல்லாம் நான் வடிவ ஆராய்ஞ்சுதான் இதை நான் கண்டுபிடிச்சது. அதாவது உங்களோட ஊருக்கும் ஜாவாவுக்கும் பொருத்தம் இருக்கிறது. ஜாவா இந்தோனேஷியா சுமாத்ராவில் இருக்கிற அங்க இருந்து வந்தது. அப்ப நான் சாவக செயல சாவகுண்டோ என்ற ஒரு இதை நான் அதுல புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன். சாவகுண்டோ, சாவகுண்டோ. இங்க பாருங்க, மர்மக்கலை, பரதக்கலை என்று கலைகள் 64 கலைகள் இருக்கு. கலை இருக்காது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. கேள்விப்பட்டோம். மர்மக்கலை பாருங்க, மர்மக்கலை என்றா என்ன? மர்மக்கலை என்று சொன்னா ஏதாவது டிடெக்டிவ் படம் பிரச்சனை வார நேரம் மாயமே மறையிற, அதான் மர்மக்கலை. இதுல அப்படி இருந்தாலும் இந்த இங்க உள்ளவியல் சில பேர் அது செய்யணுமே. அவரோட காசு பண்ணி போட்டு சந்தியில கண்ணோட நடக்கணும், மறையணும், பட்டியை கொடுக்குற சீட்டை கொடுக்குற பிரச்சனை இந்த மர்மக்கலை வடிவ உதவும். அதை லேர்ன் பண்ணணும். நான் தானே கிளாஸ்கள் அங்காங்க எடுக்கிறேன். கராட்டி எல்லாம் நான் வடிவம் ஆராய்ஞ்சுதான் அதை செய்திருக்கேன். அசிரி காக்கிச்சான் அவர்களே, நீங்கள் இப்படி இந்த பரதக்கலை எல்லாம் சம்பந்தப்படுத்தி சொல்றீங்க. இந்த பரதக்கலைக்கும் இந்த எங்களுடைய இந்த உங்களுடைய இந்த கராட்டி என சாவகுண்டோவுக்கும் ஏதாவது சம்பந்தம்? நிறைய தொடர்பு இருக்கு. இப்ப வந்து பரதக்கலையில பாருங்க, தில்லானா இருக்கு, அலாரிப்பு இருக்கு, மங்களம் இருக்கு. மங்களம் கடைசியில். ஓ, அது மாதிரி கராட்டிலையும் பல இதுகளை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பாருங்க, தமிழ்ல வந்து 64 கலை இருக்குது. அது முதல் சொல்லி 65வது கராட்டி என்றது நான் அறிமுகப்படுத்தினேன் உலகம் முழுக்க தமிழ்ல. எந்த சின்ன பிள்ளையும் வாய்க்களால விரல் எடுத்து போட்டு சொல்லும்
அறுபத்தஞ்சாவது கராட்டி கலையை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் கராட்டி சிங்கம் காக்கிச்சான் சொல்லும். அந்த மாதிரி நான் செய்து வச்சேன். காஃபிச்சான் அவர்களை வாயில விரல வைக்கிற பிள்ளை அப்படி செய்யும், வைக்காத பிள்ளை திருப்பி வச்சுட்டு எடுத்து சொல்லும். அப்படி பின்னி எடுத்துருக்கு, பின்னி எடுத்துட்டு பின்னி எடுத்துட்டு. காஃபிச்சான், நீங்கள் இந்த 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 கராட்டி கலையில உங்களுக்கு ஆர்வம் வாரதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யாராவது உந்துதல? அது ஒரு பெரிய ஹிஸ்டரி பாருங்க. ஹிஸ்டரி என்றா உங்களுக்கு தெரியும் தானே, பூமி சாத்திரம், ஜியோகிராபி. ஹிஸ்டரி என்றா கடவுளே மாத்திட்டான். அது இப்ப மாத்தி ஹிஸ்டரி என்ன சரித்து மாத்திட்டேன். அதாவது 1972 அவரும் நானும் ஒரே டேட்ட போட்டு பாருங்க, அதுல எங்களுக்கு ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. அங்கேயே தொடங்குது, அது பிறந்ததிலேயே தொடங்குது. அப்ப புரூஸ்லின்னு நானும் ஒரே டேட்டை போட்டு, எனக்கு சின்ன வயதுல இருந்து ஒரு ஆசை, நான் புரூஸ்லி மாதிரி இந்த கலையில நான் தமிழுக்கு கொண்டுறணும். புரூஸ்லின் கலையை தமிழுக்கு கொண்டு வந்தேன். அவர் கராட்டி அவர் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு தெரியுமில்ல முத்தவழி, முத்தவழிக்கு முன்னால ரீகல் தியேட்டர் தெரியுமில்லே, ரீகல் தியேட்டர் இருந்தது. ஓ, அதுல 20 நாள் என்டர் ராகன் படம் ஓடினார். என்டர் ராகன். ஓ, நாமளும் அதுல சென்ட்ரல் காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்து இருந்து படிச்சினான். அப்ப நீங்க ஓ ஒவ்வொரு நாளும் என்டர் ராகன் பார்க்கறது ஏன்னு கேட்கல நீங்க? 20 நாள் அந்த படம் ஓடி. இப்ப படம் ஒன்று விருப்பம் என்ன, ஒரு 2 நாள் போய் பார்க்கலாம், ரெண்டு ஷோ பாப்பீங்க. நீங்க ஏன் 20 நாள்? அதுதானே சொல்ல போறேன். 20 நாளும் புரூஸ்லி வந்து மூன்று வில்லனுக்கு சத்தம் படுற மாதிரி அடி அடிக்கண்டு அடிச்சார். நான் 20 நாளும் போய் பார்த்தேன்டா. ஒரு நாளாவது கோபம் வந்து அந்த வில்லன் மாதிரி புரூஸ்லி கிடைக்கிறான் பாக்குறேன். ஆனா அது நடக்க இல்லை, அது நடக்கான். அவர்களே, அது என்ன வகுப்பு நீங்கள் நடத்தின அந்த வகுப்பை பற்றி சொல்லுங்க. அவர்கள் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சு வீட்டை போற நேரம் பிள்ளைகள் ரெண்டு பகுதியும் சந்திகள் சந்திப்பினே. ஓ, அந்த நேரத்தில் பார்த்து ஒரு இதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். என்ன? மறைச்சடிங்கோ. மறைச்சடிங்கோ, அதாவது மறைச்சு அடிங்கோ. இது வந்து ஸ்பெஷல் கிளாஸ்கள் எடுக்கிறான். எப்ப சொல்லுங்க, இந்த செயின்ட் ஜோன்ஸ் சென்ட்ரல் மேட்ச் நடக்க ஸ்பெஷல் கிளாஸ்கள் நடத்துறது. ஓ, அதை விட ஸ்கூல்ல படிக்கிற பொடிகளுக்கு இந்த பாத்ரூம் அடி வேண்டாம தப்புறக்காண்டி ஹாய் டோன் பிரைம் டோ என்று சொல்லி செய்து கொடுக்கலாம். ஹை டோன் பிராம்டோ என்று சொல்லி கொடுக்கு. ஹை டோன் பிராம்டோ. ஓ, அந்த ஹை டோன் பிராம்டோ என்றால் கிட்டத்தட்ட பிராம்டன் பக்கம் அப்படி. இந்த பிரம்படிக்கு என்னென்று தப்புறம் என்று நான் காட்டி கொடுக்குறேன். பிராம்டோ. ஓ, பிராம்டோ. ஹை டோன் கை. ஹை டோன் பிராம்டோ. இதே மாதிரி பாருங்க, ஒரு தியேட்டர்ல ரெண்டு இடி, ஒரு தள்ளு, ஒரு சட்டம், அதோட ஒரு விசில். ஓ, இது என்ன வித்தியாசம்? விசில் அடிக்கிறதுலாம் வித்தியாசம். நீங்க பஸ்ல போகைக்கும் இப்படி ஏதாவது நீங்கள் உங்களோட கராட்டி வழியில பயன்படுத்தலாம். நிச்சயமே. அதுதானே சொன்னேன், ஒரு தள்ளு, ஒரு சத்தம், ஒரு இடி. அதோட கண்டக்டர் கிட்ட போய் நிக்கலாம். இந்த கராட்டி சிங்கம் காஃபிச்சான் அவர்களே,
நீங்கள் இந்த பெல்ட் அப்படி சொல்வார்கள், பிளாக் பெல்ட், ஒயிட் பெல்ட், அப்படி எல்லாரும் எடுப்பதாக சொல்வார்கள். நீங்கள் பெல்ட் எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க? கொழும்பில ஒரு கொஞ்சம் பெல்ட் எடுத்திருக்கேன், யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பெல்ட் இருக்கேன், கனடாவிலேயும் கொஞ்சம் பெல்ட் எடுத்திருக்கிறேன். இது வந்து கொழும்பு பேமெண்ட்ல எடுத்தது. ஓ, யாழ்ப்பாணத்துல நியூ மார்க்கெட் எடுத்தது, கனடாவில இங்க பாருங்க, இது பிலி மார்க்கெட்ல எடுத்த. இங்க கராட்டி படிக்கிறவையும் பெல்ட் எங்கே எடுக்கிறவன்னு எங்களுக்கு விலகலாம் தெரியாம. இன்னைக்கு 65வது கலையை நாம தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அதுக்கு இந்த பெல்ட் அபாவிக்கிறேன்.